ஹை எவ்ரிவன், வெல்கம் டு பேன் அண்ட் சிசர். இன்னைக்கு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம மாட்டு வண்டி புல்லட் கார்ட் தான் பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாட்டு வண்டியோட பேஸ் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து 6 ஐஸ் குச்சி தேவைப்படுது. சோ மொத்தம் வந்து நான் 6 ஐஸ் குச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஒன்னு ஒண்ணா ஒட்ட போறோம். நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போறேன். நீங்க க்ளூகன் இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். சோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா ஃபிக்ஸ் ஆயிடும். பட் நம்ம ஃபெவிகால் வேற ஏதாவது யூஸ் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பட் மற்றபடி ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்ம 6 ஐஸ் குச்சியுமே ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஃபுல் ஐஸ் குச்சி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு எண்டில் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒட்டிக்கலாம். அடுத்தது இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸுக்கு எக்ஸஸாக வெளியே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத அதிகமாக எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ரெண்டு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம். இது வந்து நாலாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த பீசஸை நம்ம செஞ்சிருக்க பேஸ் மேலே இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட பாட்டம் இடத்துல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை இது மேலே வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி மேலேயும் ரொம்ப மேலே இல்லாமல் கொஞ்சமாக வந்து கீழே ஒட்டுறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறேன், அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் செஞ்சுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பீஸ் செஞ்சதும் இதோட பேஸில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸில் நம்ம ஒட்டிக்கலாம். இன்னொரு பீஸை நம்ம இன்னொரு சைடு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஃபுல் ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி கர்வாக இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்புறம் இன்னொரு பாப்சிக்கல் ஸ்டிக்கை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு எண்ட்லேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிராஸை ஒட்டிக்கோங்க. வி ஷேப் ஒட்டிக்கலாம். ரெண்டு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸும் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. அடுத்து கர்வ் இல்லாமல் ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கிராஸை ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக்கோட பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வாக இருக்க சைடு வந்து நம்ம ஒரு பென்சில் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து வீல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ரேஸ் கார்ட்போர்டில் ஒரு 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம ஒரு அவுட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம 3.6 or 3.7 சென்டிமீட்டருக்கு அந்த அவுட்டர் சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து நம்ம வீலுக்கான பார்ட்டிஷனை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைனில் நம்ம பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிறத கட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ தான் நம்மளோட வீல் பார்க்க உண்மையான வீல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீல் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சிசர் வச்சு இந்த வீலுக்கு பக்கத்தில் வந்து இந்த போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து நான் தெர்மாகோல் கட்டரை யூஸ் பண்ணி வீல் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்லோவாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வி ஷேப்பில் இருக்கல, இந்த வி ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி ரெண்டு வீலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் அப்சராவோட போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். போஸ்டர் கலர் வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கலாம். அதாவது இந்த வெர்டிகலாக இருக்குல்ல அந்த ஸ்டிக்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பேஸ்லேயும் நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆரஞ்சு கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஹாரிசான்டலாக வர இடத்துல நம்ம நேவி ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நேவி ப்ளூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் கொடுத்துட்டோம். அடுத்தது க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் லைன்லேயும் அடுத்தது அந்த வி ஷேப் இருக்குல்ல
அந்த ஸ்டிக்லையும் நம்ம இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த கிராஸில் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து நம்ம ஷார்ப்பாக செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த இடத்துலையும் நம்ம இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து நான் வீல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீலுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு வீலுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீலோட சென்டரில் நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம தென்னங்குச்சி எடுத்துக்கலாம். ஸோ தென்னங்குச்சியை வந்து நம்ம ரெண்டு வீல்லையும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல வண்டி, அது வந்து இதுக்கு மேலே வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம இந்த குச்சியை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க குச்சியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரா இல்லைனா வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரா இருந்தால் அந்த ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த தென்னங்குச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சைஸ்க்கும் இந்த ஸ்ட்ராவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த தென்னங்குச்சி அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் அளவு தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம குச்சியை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வீலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வீல் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா வீலோட எண்டு இருக்குல்ல அந்த குச்சி வந்து வெளியே வந்திருக்கும், அந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன், வயலட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மிரரும் அடுத்தது வந்து ஆஃப் பீட்ஸும் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பால் செயின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்க பால் செயினை கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வண்டி ஓடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாடு கட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டு மாடு இருக்குது பிளாஸ்டிக்கில். ஸோ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான மாடு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கலாம். நம்ம பேஸ்ட்லாம் பண்ண போகிறதில் நான் சும்மா தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை நான் ஓட்டியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்பவே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த புல்லட் கார் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.